சார் வணக்கம் சார். வணக்கம். முதல் முறையாக ஒரு சீனர் அல்லாத தமிழ் வம்சாவளியை சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் அப்படின்ற ஒரு அதோடைய சிங்கப்பூருடைய பிரசிடென்டாக இருக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அவரை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ப்ராசஸை பற்றியும் சொல்லுங்கள். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து தர்மன் சண்முகரத்னம் வந்து முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் நாதன் இருந்தார் இல்லையா, எஸ்ஆர் நாதன் வந்து இரண்டு முறை அதிபராக இருந்திருக்கிறார் சிங்கப்பூருக்கு. அவரும் தமிழர் தானே, ஓகே, அவரும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான். எனிவே தர்மன் அவராவது அதிபர் நாதன் வந்து அவரும் கிட்டத்தட்ட பப்ளிக் சர்வீஸ்லேருந்து வந்தவர் தான். பட் அவர் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து அரசாங்கத்திலெல்லாம் பொறுப்பு வகிக்காமல் அரசாங்க வேலை பார்த்தவர். பட் வந்து மினிஸ்ட்ரி லெவலில் வேலை பார்க்காதவர். அவர் ஒரு நல்ல மதிப்பு இருந்ததுனால அவருடைய காலத்தில் அவர் இரண்டு முறை இருந்தார். அவர் ஒரு முறை இல்லை, 12 வருஷம். இங்கே வந்து அதிபர் வந்து 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை. அவர் வந்து தொடர்ந்து 2 முறை 12 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு 2 அதிபர்களுக்கு பிறகு, டோனி டான், அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற ஹலிமா யாக்கூப், இவங்களுக்கு பிறகு இப்போ வந்து தர்மனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தர்மனும் இந்தியா வம்சாவளியை, குறிப்பாக வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவர். அவருடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா, தமிழ்நாட்டிலேருந்து இல்லை. ஈழத்தமிழர் அவர், ஈழத்தமிழர் தான், ஈழத்தமிழர். பட் இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து சிங்கப்பூரில் தான், பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே சிங்கப்பூர். இவர் வந்து ட்ரூ பிளட் சிங்கப்பூரியன். ஓகே, சொல்லுங்கள். அதான் இப்போ இவர் அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய தன்னுடன் போட்டியிட்ட 2 சீன வேட்பாளர்களையும் தோற்கடித்துட்டு ஆல்மோஸ்ட் 70.4% ஓட், விச் இஸ் எ வெரி வெரி ரொம்ப முக்கியமான லீட் இல்லையா அது? ஆமாம் ஆமாம். அதாவது இந்த தேர்தலில் வந்து, இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது 6 பேர் தேர்தல் களத்தில் இறங்கினாங்க. 6 பேர் தேர்தல் களத்தில் இறங்கின போது என்ன மாதிரி பொது பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஏன்னா இது அதிபர் தேர்தல் வேறு, பார்லிமெண்ட் தேர்தல் வேறு இல்லையா. அதிபர் தேர்தலுக்கே இவ்வளவு போட்டி இருக்குது, 6 பேர் இறங்கியிருக்காங்களே அப்படின்ட்டு. அந்த 6 பேர் வந்து 3 பேருக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் மற்ற 3 பேர் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தேர்தல் நடந்தது. அதில் தேர்தல் அந்த 3 பேர் ஷார்ட்லிஸ்ட் ஆன பிறகு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த ஜிஐசி அப்படின்ற ஒரு பெரிய நிதி நிறுவனம், அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் அந்த யங் கோ சோங் அப்படின்றவர். அவர் கிட்டத்தட்ட அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாக்க தர்மன் சண்முகரத்னம் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். அவரும் ஒரு பேங்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவரும் வந்து பேங்கர் இல்லை பட் இவர் வந்து ட்ரூ எக்கானமிஸ்ட்டு. ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட ஓவர்லேப் ஆகும். அவர் களத்தில் இறங்கி இருக்கிறாரே, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ப்ரொஃபைல் இருக்குது. ஒருவேளை போட்டி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு பிறகு 3வது வேட்பாளரை பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் வந்து கொஞ்சம் அரசியல் பாணியில் வந்து அவருடைய கேம்பெயின் இருந்தது. எப்படின்னா, அவர் வந்து ட்ரூ சிங்கப்பூரியனுக்கு வந்து ஓட்டு போடுங்க, நான் வந்து ட்ரூ சிங்கப்பூரியன் அப்படின்ற முறையில் பேசினார். அவர் வந்து இந்தியர்களை ஏதோ கிண்டல் பண்ணாருன்ற ஒரு பேச்சு வந்ததுல, அந்த ரூட் நம்பர் 857 போகும்போது நான் வந்து சடன்லி ரியலைஸ் தட் ஐ எம் இன் மும்பை அப்படின்ற மாதிரிலாம் இந்தியர்களை கிண்டல் பண்ண மாதிரி. இந்தியர்களை கிண்டல் பண்றது, அதாவது இது வந்து ரொம்ப, அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து, அதுக்கப்புறம் அவர் அப்பாலஜைஸ் பண்ணாரு, அதனால தான் கேட்கிறேன். ஆமா ஆமா, அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு. ஆனா வந்து என்னை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து இந்தியர்களை கிண்டல் பண்ணணும் அப்படின்றதா இல்லை. அதே நேரத்தில் ஏன்னா அவர் வந்து என்டியூசி அப்படின்ற ஒரு நிறுவனம் இங்கே இருக்குது, அதுவும் அரசாங்கத்துடைய நிறுவனம் தான். அதனுடைய சிஇஓவாக இருந்தவர், சிங்கப்பூரை பொறுத்தவரையிலையும் மல்டிரேஷியல் கண்ட்ரி, பல இனத்தவர்கள் வாழ்கிற இடத்துல நாம் இத்தனை ரேசஸோடு கலந்து வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு இது, பாகுபாடு இல்லாமலே வாழக்கூடிய ஒரு இடம் இந்தியா மாதிரி கிடையாது சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வந்து சீனர்கள், மலாய், அப்புறம் இந்தியர்கள் எல்லாமே வந்து ஒன்றா வாழ்கிற இடம், ஒரே இடத்துல பலதர பல இன மக்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு இடம் தான். அதனால் அந்த அளவுக்குலாம் வந்து இங்கே இன வேற்றுப்பாடு கிடையாது. யாரும் அது மாதிரி இந்தியன் வந்து இவன் சீனா அல்லது சீன வந்து இவன் இந்தியன் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது வந்து, இப்படி ஒரு காமெண்ட் அவர் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியம் தான். அதுக்கு அடுத்தது அவர் கேம்பெயின் பண்ணும்போது கூட, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட அதை தான் அவர் சொன்னார், ட்ரூ
அதாவது ப்ளூ பிளட் சிங்கப்பூரியனுங்க தேர்ந்தெடுக்கிறது அவசியம். தன்னன் சொல்லலை, ஒரு ட்ரூ ப்ளூ பிளட் சிங்கப்பூரியன் தான் அதிபராக வரணும் அப்படின்றத கொஞ்சம் வலியுறுத்தி அவர் சொன்னார். அப்படி இருந்தும் அது மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட இப்போ அவருக்கு, அவர் வந்து மூணாவது இடத்துல தான் வந்தார், கிட்டத்தட்ட 14% தான் அவருக்கு கிடைச்சிது. இந்த இவருக்கு வந்து ஜிஐ சிண்டே நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த யங் கோ ஃபோ சோங், அவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 15% கிடச்சிருக்கு. ஆனால் அவருக்கெல்லாம் வந்து அதிகமாக வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கம்ப்ளீஷ் பண்ணவர் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில். தர்மனுக்கு வந்து 70% மேலே கிடைச்சது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இது வந்து முதல்ல 6 பேர் அப்படின்ற போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க 3 பேராக குறைஞ்ச போது 2 பேருமே வந்து சரியான வேட்பாளர்கள். அதாவது அந்த டன்லியன் இருக்கார் இல்லையா, டன்கின்லியன் மூணாவதாக வந்தவர், அவர் வந்து 2வது முறை வந்து தேர்தல் அதிபர் தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. ஏற்கனவே அவர் போட்டியிட்ட அந்த முதல் தேர்தலில் வந்து அவருக்கு அமோக வரவேற்பு இருந்தது. யாருக்கிட்டே இருந்தது அப்படின்னா எதிர்கட்சிக்காரர்கள், சிங்கப்பூர்லேயும் எதிர்கட்சிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, 10-12 கட்சிகள் இருக்குது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு தான் கிடைச்சிது. அந்த நேரத்திலையும் அவரால் வெல்ல முடியல. இந்த தடவை அவருக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் கூட வந்து ஓட்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கட்டாயமாக கிடைச்சிருக்கு, பட் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரையிலையும் இது மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50% தர்மன் வரலாம், தர்மனுடைய வெற்றி வந்து உறுதி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், எதிர்பார்த்தது தான். ஆனால் வந்து வின்னிங் மார்ஜின் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் அப்படின்ற அனுமானம் நிறைய பேர்த்துக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் 70% வந்தது வந்து உண்மையிலேயே ஆச்சரியம். அப்படின்னாக்கா அது எதை காட்டுது அப்படின்னா, இங்கே என்னுடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற பீப்புள் ஆக்ஷன்ஸ் பார்ட்டி, பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி, ஆமாம் ரைட், ஆமாம் கரெக்ட், அவங்க மேலே நிறைய நிறைய ஸ்கேண்டல்ஸ் ஸ்கேம்ஸ் வந்து இப்போ அண்மை காலமாக வந்தது. ஃபார் ஜூலை மாதத்தில் அதோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஈஸ்வரன் அப்படின்றவரை கைது பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டோடைய கொலோனியல் பங்களாஸ் அலாட் பண்ணுறதுல நிறையா பிரச்சனைகள் வந்தது, அதில் ஸ்கேம் நடந்தது. அதனால் ஆளும் கட்சிக்கும் பயங்கர எதிர்ப்பு இருக்குது. அதனால் தர்மன் வந்து அதிகபட்ச 50% ஓட்டு வாங்கினாலே இட்ஸ் எ ஸ்லாப் ஃபார் த ரூலிங் பார்ட்டி அப்படின்லாம் கிரிட்டிசிசம் வந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ அதே கட்சியை சேர்ந்த, அதோ அஃபிஷியலாக இல்லாட்டையும் கூட அந்த கட்சியில் ஆல்ரெடி மினிஸ்டராக இருந்த தர்மன் எப்படி இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வர முடியும் அப்படின்னா, இப்போ பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டிக்கு சிங்கப்பூரியன் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமா மக்கள் செயல் கட்சி பிஏபி பார்ட்டிக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னமும் வரவேற்பு இருக்குது அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. பட் நீங்க சொன்னதுல வந்து 2 திருத்தம், இந்த ஸ்கேம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ஈஸ்வரன் வந்து ஸ்கேம், அதாவது அந்த கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவரை இன்வெஸ்டிகேட் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து இன்னும் நடந்து முடியல, அதனால வந்து நாம் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அமைச்சரவையில் இன்னமும் இருக்க தான் செய்கிறாரு, அவர் அமைச்சரவையிலேருந்து வெளியே தூக்கி போடலை, அந்த சூழ்நிலை இன்னும் வரல. அதுக்கு அடுத்தது இந்த பங்களா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து ஏதோ நடந்திருக்குமோ, அதாவது இவர் மினிஸ்டர் அப்படின்றதுக்காக அவருக்காக எதை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அலாட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாவது ஃபேவர் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எழுந்தது. அதை வந்து அவங்களே வந்து தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மாதிரிலாம் மினிஸ்டர் அப்படின்றதுக்காக எந்த விதமான ஃபேவரும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அந்த கட்சி பிஏபி கட்சி வந்து அதை தெளிவுபடுத்திடுச்சு. தெளிவுபடுத்தாமல் இன்னமும் சந்தேகத்தில் இருக்கிறது திரு ஈஸ்வரனுடைய கேஸ் மட்டும்தான். அதனால் அது வந்து ஒரு பெரிய ஊழல் அல்லது ஸ்கேம் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. இந்த பங்களாவை பொறுத்தவரையிலையும் கிளியர் பண்ணிட்டாங்க, ஈஸ்வரன் வந்து அது தீர்வு வெளியில் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து கட்டாயமாக வந்து மக்கள் மத்தியில் அந்த பார்வையில் வந்து பிஏபி கட்சி மேலே ஒரு கண்ணோட்டம் வந்தது தான். ஊழல் வர கட்சி, அதாவது ஊழல் இல்லாத கட்சியில் ஊழல் வந்துருச்சோ அப்படின்ட்டு சிலர் பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் வந்து அடுத்த வரை எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் வந்து இந்த கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த தேர்தலை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. ஓகே,
இன்னொரு நீங்க சொன்னீங்க தொடக்கத்தில் 6 வேட்பாளர்கள், அதுக்கப்புறம் அது மூணு பேருக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு, மூணு பேர் தான் வந்து தகுதி வந்தது. ஆனால் நான் கொஞ்சம் படிக்கும்போது சிங்கப்பூர் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடுற அந்த 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 அது நிறைய அந்த குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. நிறைய நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதான், அதாவது அவங்க வந்து பொதுப்பணியில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு உரிய தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். பொதுப்பணியில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னாலோ, அல்லது வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சரியில்லை அப்படின்னாலோ உங்கள் நீங்கள் வந்து தகுதி இல்லாதவராக ஆயிடுவீங்க. அதை வந்து என்ஷூர் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸிங். ஓகே, அந்த ப்ராசஸிங்கில் தான் வந்து அந்த மூணு பேர் வந்து. இப்போ நான் சொல்கிறேனே, இது வந்து எப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டுகள்னால அங்கே வந்து ஒரு கம்பெனி நடத்தியிருக்கணும், அதற்கப்புறம் ஒரு 500 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் அளவுக்கான ஈக்விட்டியை வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது, இங்கே அரசியல் வந்து ஒரு கார்பரேட்டைஸ்டு அரசியலாக இங்கே மாறுது இல்லையா? கார்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்றது தானே அங்கே ஆகுது. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அது மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து அதாவது இங்கே இருக்கிறது வந்து ஜனநாயக முறை தான். ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ வந்து சிங்கப்பூர் அமைச்சர்களுக்கோ அல்லது எம்பிஸ்க்கோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உலகத்தில் வந்து எந்த நாட்டிலையும் கொடுக்காத சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஊழல் வந்துடக்கூடாது. ஆல்மோஸ்ட் 55,000 US dollars நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஆமாம், அது மாதிரி கரெக்டாக இருக்கவில்லைன்னு தெரியல. பட் அவங்களுக்குலாம் வந்து நல்ல சம்பளம், அந்த நல்ல சம்பளம் கிடைக்கிறதுனால இவங்க ஊழல் அந்த மாதிரி இதில் வந்து ஈடுபட மாட்டாங்க. அதை கிட்டத்தட்ட அதை வந்து என்ஷூர் பண்ணுற விதத்தில் தான் அதிபராக வரவருக்கு உரிய தகுதி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அவங்க வந்து வறுமை அந்த ஒரு வர்க்கத்திலேருந்து வந்தால் ஒருவேளை தூண்டப்படலாம் இல்லையா, அதனால அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதாக தான். அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுத்தையும் வந்து என்ஷூர் பண்ணுற ப்ராசஸ் தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தேர்தல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இவ்வளோ கேப் என்ன இதனால? அதாவது இங்கே அதிபர் தேர்தல்னு வரும்போது சில தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கே யாரும் முன்னுவர மாட்டாங்க. அதான் இப்படிலாம் நீங்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கோம்னா யார் போட்டி போடுவான்? அதே தான், இல்லை இல்லை பணம், அதாவது சிங்கப்பூரில் வந்து நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது உலகத்திலேயே ஆக அதிகமான மில்லியனர்ஸ் இருக்கிற ஊர் சிங்கப்பூர். ஓகே, அதனால் பணம் இல்லாதவங்கெல்லாம் இங்கே இல்லை, மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும், பொது பணியில் ஈடுபடணும் அப்படின்றது எவ்வளோ பேர் தயாராக இருப்பாங்க? என்ன தான் காசு சம்பாதிச்சிட்டாலும் சரி, நம்ம காசு சம்பாதிச்சது போதும், கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படின்ற முறையில் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுப்பணிக்கு வரலாம் இல்லையா இவங்கெல்லாம், இந்த மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாமே அவங்கெல்லாம் வரது இல்லையே. அந்த மாதிரி காரணங்களுக்காக தான் அடுத்த அதிபர் தேர்தல் வரும்போது யாரும் போட்டி இடலை அப்படின்னாக்க அப்புறம் தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போதில்ல, கட்சி வந்து யாரை நாமினேட் பண்ணுதோ அவங்களே வந்து அன்ன போஸ்ட்டாக வின் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஆகிடுது. ஓகே, அதற்கப்புறம் இங்கே இங்கே வந்து லைக் இந்தியா மாதிரியே நம்ம சிங்கப்பூர் அதிபரும் ஒரு செரமோனியல் ஹெட் தானா, இல்லை அவருக்கு ஈஸி லைக் அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி நிறைய அவர் என்டைல்டு வித் சம் பவர்ஸ்ங்களா? இல்லை இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து சிங்கப்பூர் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இந்திய அதிபர் மாதிரி ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் கிடையாது. ஓகே, இவங்களுக்கு டெஃபினட்டாக சில ரோல்ஸ்லாம் இருக்குது. இவங்களுடைய ஆலோசனையை எதிர்த்து வந்து கேபினெட் வந்து செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு வந்து கோவிட் நேரத்தில் சிங்கப்பூருடைய ரிசர்வை வந்து அரசாங்கம் அதை வந்து சிங்கப்பூருடைய ரிசர்வ் வந்து நிறையாவே இருக்கும். ஓகே, இன்னமும் நிறையாவே இருக்குது. தேவைப்படும் போது அதுலேருந்து நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லேயும் அதை வச்சுருக்காங்க. பட் இது கோவிட் வரலையும் அந்த பணத்தை வந்து இந்த ரிசர்வ் வந்து இவங்க தொட்டதே இல்லை. கோவிட் காலத்தில் வேறு வழி இல்லாமல் அதை தொடணும் அப்படின்ற போது அதிபருடைய ஒப்புதல் வந்து தேவைப்பட்டது. அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணின பிறகு தான் அதிபரும் வந்து சரி கேட்குறாங்க, நம்மளை தான் பிரசிடெண்ட் ஆக்கிட்டாங்களே, இந்த கட்சியிலேருந்து தான் நம்ம வந்தோம், அவங்களுக்கு சாதம் ஏதாவது செய்யணுமே அப்படின்ற முறையில் செய்யக்கூடிய காரியம் அல்ல அது. ஓகே, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி அதை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ சிங்கப்பூர் வந்து ஒரு சின்ன டாட் கூட கிடையாது உலக வரைபடத்தில், சிட்டி ஸ்டேட் தானே.
சிட்டி ஸ்டேட் அப்படின்றது இது வந்து 29 கிலோமீட்டர் குறுக்க 42 கிலோமீட்டர் நெடுக்க அவ்வளோதான். சென்னையோட ஸ்மால் டி நகர் டு சைதாபேட் மாம்பலம் இந்த இந்த சரௌண்டிங்ஸ்லேயே முடிஞ்சிடும். கரெக்ட், அந்த அளவுக்கு தான். அவ்வளவு அவ்வளவு சிறிய நகர் தேனம்பேட் அண்ட் நுங்கம்பாக்கம் இது இதை சேர்த்தாலே சிங்கப்பூர் முடிஞ்சிடும். ஓகே, மக்களோன்னு பார்த்தோம்னா அவ்வளோ சிறிய நாடு. அதுக்கு அடுத்தது மக்கள் தொகைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 1 கோடி கூட கிடையாது. ஆமாம், 55 லட்சம் 60 லட்சத்துக்குள்ளார தான். ஸோ இந்த நாடு வந்து உலக நாடுகளில் வந்து எப்பொழுதுமே ஒரு லீடிங்கில் இருக்கிற நாடு, ஒரு முன்மாதிரியான நாடு. அதனுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரசிடெண்ட்டும் வந்து சிங்கப்பூரை வந்து உலக நாடுகளோட நல்ல தொடர்பில் வச்சுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அது அதனால் அந்த பொறுப்பை செய்யக்கூடியவங்களான ஒரு வேட்பாளர் தான் வந்து இங்கே நிறுத்துவாங்க. அவங்க தான் வந்து வெற்றியும் பெறுறாங்க. அது நாதனாக இருக்கட்டும், எஸ்ஆர் நாதனாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு அடுத்து வந்த டோனிட்டானாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்த அலிமே, எல்லாமே வந்து அந்த தோரணை உள்ளவர்கள், அதுக்கு அந்த கௌரவத்துக்குரியவர்கள். அந்த வேலையை வந்து நல்ல முறையில் சாதிச்சவங்க இவங்க எல்லாமே. இவங்க எல்லாத்தையும் விடாமல் வந்து இப்போ தர்மன் சாதிக்கக்கூடிய, ஏன்னா இவருடைய ரீச் வந்து எக்கானமிஸ்ட் அப்படின்றதுனால வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அந்த போர்டில் நம்ம இருக்கிறாரு, ஐஎம்எஃப்னுடைய வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறாரு, பல எக்கனாமிக் ஃபோரம்ஸில் வந்து ஒரு முக்கியமான மெம்பராக நம்ம இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் இவர் வந்து அதிபராக வந்திருக்கிறது வந்து சிங்கப்பூருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஓகே, என்னென்ன மாதிரி மாற்றங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி சிங்கப்பூருடைய இமேஜ், சிங்கப்பூருடைய பிராண்டு இவர் மூலமாக வந்து இன்னும் பல மடங்கு பல ரொம்ப வேகமாக வந்து வளரும். அதுதான் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ சிங்கப்பூருடைய ஓட்டர்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்காங்க? 75% ஆஃப் சைனீஸ் ஆரிஜின், 13% ஆஃப் மலையா, அதுக்கப்புறம் 9% ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இப்போ இருக்கிறாங்க. இவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த தங்களுடைய ரேஸ் ஆரிஜின் வச்சு இருக்குமா, இல்லை பார்ட்டி பேஸ்டில் தான் இருக்குமா? இல்லை, டோட்டலாக வந்து பார்ட்டி பேஸ்டு தான் இங்கே சிங்கப்பூரில். ரேஸ் பேஸ்டு அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மல்டி ரேஷியல் கண்ட்ரி, அதனால் வந்து டாலரன்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு, அல்லது அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால் ரேஸ் பேசிஸில் வந்து இந்த இங்கே வந்து தேர்தல் நடந்திருக்கலாம் ஒரு காலத்தில், இனிமேல் அது மாதிரி கிடையாது, இனிமேல் வர காலத்தில் கட்டாயமாக கிடையாது. அது அதாவது இளைஞர்கள்லாம் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. டோட்டலாக வந்து பார்ட்டி பேஸ்டு தான், பார்ட்டி பேஸ்டு கொள்கை அந்த மாதிரி தான், அந்த கணக்கில் தான் போட்டுப்படுறாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கும் அங்கே? ஃப்ரீ அண்ட் ஃபேர், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இதில் வந்து நீங்கள் இது பண்ணவே முடியாது, ஒருத்தரை வந்து கோக்ஸ் பண்ணி பயமுறுத்தி அது மாதிரிலாம் வந்து ஓட்டு போடணும், இவர் தான் ஓட்டு போடணும், அது மாதிரிலாம் கேம்பெயினே பண்ண முடியாது, கேன்வாஸே பண்ண முடியாது. ஓகே, பீங் அது வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறதுனால மெயினாக அங்கே கேம்பெயின்லாம் எப்படி நடக்கும்? ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் கேம்பெயின் நடக்குமா, இல்லை ஒரு ஒரு பொது இடத்துல நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி பொது இடத்துல வந்து பிரச்சாரங்கள் நடக்குமா? ஒரு பொது இடம், ஒரு டெசிக்னேட்டட் இடம் ஒன்று இருக்கும், அதை வந்து முன்னாடியே அறிவிச்சிருவாங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்தந்த இடத்துல தான் வந்து அரசியல் கூட்டங்களோ பிரச்சார கூட்டங்களோ நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து தலைவர்கள் போவாங்க, அங்கே மக்களும் அங்கே தான் போய் ஆகணும், போவாங்க, பேச்சை கேட்பாங்க, பிரச்சாரத்தை கேட்பாங்க. கண்ணா பின்னான்ட்டு, ஏன்னா இங்கே இடம் வந்து ரொம்ப சின்ன நாடாக இருக்கிறதுனால, சின்ன இடமா இருக்கிறதுனால அவங்க இது ரோட்டில் கண்ட இடத்துலலாம் வந்து மீட்டிங் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாக்க பல தொழில் பல இதெல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா, அதனால் வந்து ஒரு என்க்ளோஸ்டு ஸ்டேடியம் அந்த மாதிரி இடத்துல தான் பிரச்சாரங்கள் நடத்தப்படும். ஓகே ஓகே, அதற்கு அடுத்தது ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் இருக்கும், இவிஎம்மா இல்லை வந்து பேப்பர் பேலட் தானே இருந்தாங்க? இது இவிஎம் கிடையாது, பேப்பர் பேலட் தான். காலையில் வந்து 8 மணிலேருந்து, இப்போ நேற்று தேர்தல் நடந்தது இல்லையா, காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரலையும் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு வழக்கம் போல் அங்கே தேர்தல் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்த வேட்பாளரை சார்ந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, சரியான முறையில் நடக்குதா அப்படின்றத பார்த்துக்குவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த பாக்ஸஸ் எல்லாமே வாக்கு என்ற இடத்துக்கு போகும், அங்கே அங்கேயும் தேர்தல் அவங்க ஏஜென்ட்ஸுக்கு முன்னாடி பாக்ஸ் எல்லாம் திறப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் பண்டில் பண்ணுவாங்க, எண்ணுவாங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதை அறிவிப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஜனநாயக நாடுகள்லையும் உலகத்தில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடத்தப்பட்டுள்ளது. இப்போ தர்மன் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உலக லெவலில் ஹீ இஸ் அ வெல் நோன் எக்கனாமிஸ்ட், அவருக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்குது, சிங்கப்பூரோட பிராண்டு உயரும்னு. இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் அதிபர் தேர்வு செய்ய அவர் வெற்றி பெற்றதை அறிவித்த உடனே வந்து இந்திய பிரதமரும் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு.
இப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரையும் பன்னாட்டு உறவுகள் வந்து இதில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? சிங்கப்பூருக்கும் பன்னாட்டு உறவுகளுக்கும் உள்ள அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு? சிங்கப்பூருடைய கொள்கை வந்து கிட்டத்தட்ட நான் அலைன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து யாரையும் எதிர்த்துக்க முடியாது, யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, யாரையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியும் பேச மாட்டாங்க. நடுநிலைமை எது நல்லதோ அதை தான் வந்து சாதகமாக பேசுவாங்க. அதுக்கு சாதகமாக தான் அது சிங்கப்பூருக்கு சாதகமாக அல்லது இன்னொரு நாட்டுக்கு சாதகமாக அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. பொதுவாக கொள்கை அளவில், மக்கள் அளவில் இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்ற முறையில் தான் பார்த்து செய்கிற மாதிரியானது சிங்கப்பூருடைய கொள்கை. கிட்டத்தட்ட நான் அதாவது சொல்லாமல் அவங்க செயல்படுறது வந்து நான் அலைன்மெண்ட்டு தான் கம்ப்ளீட்டாக. சிறிய நாடாக இருக்கிறதுனால யாரையும் பகிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் முன்ன போனால் முட்டும் பின்ன வந்தால் உதைக்கும் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப 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 சேஃபாக செய்கிறதோ பேசுகிறதோ எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து சிங்கப்பூர் இருக்குது. அதை சார்ந்து தான் அவங்களுடைய வெளிநாட்டு கொள்கையாக இருந்தாலும் எந்த கொள்கையாக இருந்தாலும் இருப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.